வெல்கம். நம்ம இன்னைக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அண்ட் ஜிகர்தண்டா ஸ்ட்ராபெரி. அந்த ஜிகர்தண்டா வந்து ஸ்ட்ராபெரி டேஸ்ட்ல அந்த ஒரு ஃப்ளேவர்ல ஜிகர்தண்டா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெண்டு டிஷ்ஷு டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ ஸ்ட்ராபெரி யூஸ் வச்சு மில்க் ஷேக் பண்ணுறது. நான் வந்து அரை லிட்டர் பாலை வந்து நல்லா கெட்டியாக காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வந்து கூல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா கெட்டியாக காய்ச்சிட்டு நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து ஸ்ட்ராபெரியை வந்து நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்கரேஷனுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு தேவையானதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து அரைச்சி நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து அரைச்சிட்டு மில்க் ஷேக் வந்து செய்வோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராபெரியில் நான் வந்து ஜிகர்தண்டா மிக்ஸ் வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராபெரியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஜிகர்தண்டா மிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி வந்து தனியாக கூட ஜிகர்தண்டா செஞ்சுக்கலாம். ஆனால் என்னென்னா திடீர்னு எனக்காவது அவசரத்தில் செய்யும்போது இப்போ ஜிகர்தண்டா செய்யறதுக்கு ஐஸ்கிரீம் இதெல்லாம் தேவைப்படும். அதை வந்து ரொம்ப நாள் ஸ்டாக் வச்சுருக்க முடியாது. இந்த மாதிரி ரெடிமிக்ஸ் வாங்கி வச்சுட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது இந்த ரெடிமிக்ஸில் வந்து அதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு டம்ளர் பாலில் வந்து ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை கலந்து வச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை ஒரு 45 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதுக்கப்புறம் அது ஊறினதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தேவைப்படும் போது இல்லை வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்து இருக்கும்போது நம்ம நார்மலாக எல்லோரும் கொடுக்கறது பதில் இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது இது பண்ணால் அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், நம்மளும் தேவைப்படும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதை வந்து அதில் எப்படி வித்தியாசமாக செய்கிறது, ஸோ ஜிகர்தண்டாவில் வந்து ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் வச்சு செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ட்ரைக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராபெரி ரொம்ப ஹெல்த்தானது, இது ரொம்ப அந்த வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்கு. ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெடிமிக்ஸ் வந்து ஒரு கிளாஸ் அப்படிங்கும்போது அதுக்கு 2 ஸ்பூன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிளாஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ 5 ஸ்பூன் மீடியம் ஸ்பூனில் வந்து 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 5 ஸ்பூன் அப்படிங்கிறது வந்து 2 கிளாஸ்க்கு தான். அவங்க அந்த இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறது ஒரு கிளாஸ்க்கு வந்து 2 ஸ்பூன் போட சொல்கிற மாதிரி. கொஞ்சம் ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே வந்து இருக்கிறது என்னென்னா அந்த கடல் பாசி அப்படின்னு சொல்கிறது தான், அந்த பாதாம் பிசின்னு சொல்கிறது, அதுதான் அந்த ஜிகர்தண்டாவுக்கு ஒரு மெயினானதே. அது வந்து நல்லா நல்லா ஊறி ஊறி இதாகும். அப்போ அந்த இது கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சில இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஊறிடும் 1/2 hour. கொஞ்சம் உள்ளேயே எங்களுக்கு எட்டியாக வீடு இருந்துச்சுன்னா அது வந்து ஊறாது. அதுக்காக ஒரு 45 minutes இல்லை 1 hour கூட விட்டுருங்க, நல்லா ஊறி ஊறி வரட்டும். ஸோ இதில் வந்து நான் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன் 2 கிளாஸ்க்கு. இப்போ 2 கிளாஸ் பால் அளந்து ஊற்றிடுவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிடுங்க, ஏன்னா ஊறி வரும்போது பால் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும், பத்தாது. பாலை ஃபஸ்ட்டு இதில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்ட்ராபெரியை வந்து நம்ம அரைச்சி போட்டுக்கணும். நான் வந்து இப்போ 2 கிளாஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகவே 2.5 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றினா தான் வந்து அந்த இது ஊற்றி வரும்போது சரியாக இருக்கும். இந்த பாருங்கள் இதுதான் அந்த பாதாம் பிசன், அப்படின்னா ஊறி வரும்போது நல்லாவே தெரியும் நமக்கு. இது வந்து நம்ம அவங்க தேவைப்படும்போது ரெடிமேடாக செஞ்சுக்கிறதுக்காக திடீர்னு அவசரத்துக்கு அப்படிங்கும்போது சாப்பிடணும்னு திடீர்னு தோணும் போது இல்லை வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது அவங்க கேட்பாங்க நம்மளால வெளியில் போய் வாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ரெடிமிக்ஸ் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ், ஸ்ட்ராபெரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால வித்தியாசமாக இந்த ஜிகர்தண்டாவோட ஸ்ட்ராபெரி மிக்ஸை வந்து மிக்ஸியில் அரைச்சி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தான ஃப்ரூட்ஸும் கூட. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour பக்கம் ஃப்ரீசரில் வச்சுருங்க, நல்லா உப்பி வந்து ஐஸ் கூல் ஆகிக்கும். நீ தேவைப்படுறவங்க வெளியில் நார்மலாக கூட வச்சுக்குவாங்க, ஆனால் வந்து தனியாக ஐஸ் போடுவாங்க. நமக்கு ஐஸ் போட வேணாம் சிலருக்கு வந்து ஒத்துக்காது அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கூலிங் கரெக்டாக இருக்கும், ஐஸ் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இது வந்து தனியாக ஊறி வரட்டும். இது இந்த இது 1/2 hour நல்லா ஊறி வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராபெரியை வந்து அரைச்சி அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு 1/2 hour அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். கூட வந்து சுகர் ஆட் பண்ணணும்.
ஒரு ஸ்பூனுக்கு ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு ஸ்பூன் அப்படிங்கிற பேரில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க, அவங்க அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி. ஸோ நான் வந்து ரெண்டு கிளாஸ்க்கு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக ஒயிட் கலர் சுகர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வந்து ரொம்ப நல்லது. இது மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும், இந்த மாதிரி இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதில் வந்து ஆறு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மல் ஒயிட் சுகராக இருந்தால் இதாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் இந்த ப்ரௌன் சுகர், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இப்போவே அது கொஞ்சம் ஊறி வந்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ அந்த பாதாம் பிசெல்லாம் நல்லா ஊறி எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். இது வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க. நல்லா ஊறிடுச்சு, அவ்வளோ பால் எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சுமே பாருங்கள் பால் பத்தல, ரொம்ப டிஸ்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த அளவுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அப்படியே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி பாசின பாலை மறுபடியும் கோல்ட் பண்ணி வச்சு நீங்கள் மறுபடியும் பால் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு லிக்விடாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நார்மலாக போதும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து தனியாக அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ ஒரு கப்பில் வந்து தேவையானதை ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க. இது அவ்வளோதான், இது வந்து நார்மல் ஜிகர் தண்டா. இப்போ வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோட அப்படிங்கும்போது நான் வந்து ஸ்ட்ராபெரி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு கிளாஸ்க்கு அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்ட்ராபெரி அந்த அளவுக்கு ஓகே. நான் வந்து தேவையான அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிப்போம். நான் வந்து லைட்டாக கொஞ்சம் பெருக்குதுன்னு அந்த ஃப்ளேவர் அந்த பழம் வந்து இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தெரியுது, சாப்பிடும்போதும் அந்த இது இருக்கும். ரொம்ப நான் ரொம்ப நைஸாக வந்து நான் அரைக்கலை. உங்களுக்கு ஆப்ஷன் எப்படியும் அதை தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்கிறனால பாலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து தேவையானதுக்கு நான் கொஞ்சம் தனியாக கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றிட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது ஸ்ட்ராபெரி ஜிகர் தண்டா, இது வந்து நார்மல் ஜிகர் தண்டா. பாருங்கள் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாக வேணுங்கிறவங்க இதை சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்கணும் விரும்பப்படுறவங்க இது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.